ஹாய், வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் வந்து திருச்சி பெரிய கடை வீதி, அதாவது காந்தி மார்க்கெட் நுழைவாயில் ஆர்ச்சிலிருந்து மலைக்கோட்டை வாசல் வரைக்கும் ஒரு வீடியோ இது. மக்கள் வந்து தீபாவளி பர்ச்சேஸ்க்காக எவ்வளோ பேர் போகிறாங்க, எவ்வளோ கடைகள் வந்து புதுசாக ரோட்டில் வந்து துணி மற்றும் அனைத்து கடைகளும் நிறைய போட்டிருக்காங்க, அது எல்லாத்தையும் சின்னதாக ஒரு பார்வை பாருங்கள் நீங்களும். உண்மையிலே வந்துட்டு மழை வராமல் எல்லா வியாபாரிகளுக்கும் இந்த தீபாவளி வியாபாரம் சந்தோஷத்தை கொடுக்கணுன்ட்டு நம்ம எல்லோரும் வேண்டிப்போம். மழை வராமல்னா மழை பெய்யாமல் இருந்தாலும் நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ மழையும் பெய்யணும், அதே சமயம் வந்துட்டு வியாபாரம் அவங்களுக்கு பாதிச்சிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் பெஞ்சாலும் பார்த்து மக்கள் எல்லாம் வந்துட்டு வியாபாரம் வியாபாரிகள் வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாம் வந்து விற்று முடிச்சிடணும் அப்படின்னு நம்ம ஒரு வேண்டுதலோட நம்மளும் கடவுள்கிட்ட வேண்டிப்போம். எல்லோரும் நல்லா இருக்கணும், அதுதான் நம்ம எல்லாரோட ஆசையும். நீங்களும் போய் தீபாவளிக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க. இப்போ பெரிய கடை வீதியை வந்துட்டு பார்க்குறீங்க, மக்கள் வந்துட்டு இந்த ரெண்டு பக்கம் நிறைய கடைகள் வந்துட்டு எடுத்து வச்சுருவாங்க. அதிகப்படியாக துணி, காஸ்மெட்டிக், அதாவது குழந்தைங்களோட விளையாட்டு பொருட்கள், குழந்தைங்க அதிகப்படியாக குழந்தைங்களை கவர்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் போர்வை, துண்டு, வேட்டி, கைவி, இப்படி நிறைய கடை இது வந்துட்டு இருக்குது, அது எல்லாத்தையும் பாருங்கள். இந்த வீடியோவில் வேறு ஒன்றும் பெருசாக காட்ட விரும்பல, கடை வீதியை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இன்னும் வந்துட்டு மலைக்கோட்டை, அதாவது மலைக்கோட்டை வாசல் வரைக்கும் வந்துட்டு நம்ம வண்டியை வந்து விட மாட்டாங்க, கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு திருப்பி விட்டுருவாங்க. அதனால் மலைக்கோட்டை வாசல் வரைக்கும் உள்ளே போக முடியாது தீபாவளி அதுவும். அப்புறம் பொதுமக்கள் வந்து நீங்கள் தீபாவளி பர்ச்சேஸுக்கு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. அவங்களோட பொருட்கள், அதாவது அவங்க மைக்கில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதையே சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்க வேண்டாம், அதுதான் உண்மையான விஷயமே. நீங்கள் கொண்டு போகிற பொருட்கள், நீங்கள் உங்களோட குழந்தைகள் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப பத்திரமாக கவனமாக கூட்டிகிட்டு போங்க, அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா கூட்டத்தில் எது வேணாலும் நடக்கலாம், நடந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு குழம்புறதுலையோ கத்துறதுலையோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ நடக்க போகிறதுக்கு முன்னாடி கவனமாக இருக்கிறது தான் நல்ல விஷயம். தேவையான விஷயங்களை வாங்கிட்டு உடனடியாக வெளியில் வந்துட்டு வீட்டுக்கு வர பாருங்க, ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க.
என்ன அப்படி இங்கிலீஷில் தெப்ப குளத்துக்கு என்ன சொல்லுவாங்க? தப்பில்லை தெப்ப குளம், இங்கிலீஷில் தெப்ப குளம். யாராவது விடை தெரிஞ்சால் சொல்லட்டும். எப்பா அப்போ